வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம செயின் லூப் எப்படி அடிக்க பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டியை கீழே போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா லூப் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு அந்த அவுட்ரு தான் லூப்பை நம்ம அடிக்கணுமே. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது செயின் லூப்பில். பார்த்தீங்கன்னா இந்த லூப் இதில் ஒரு மூணு சுற்று, இந்த சைடில் ஒரு மூணு சுற்று, சென்டர் சும்மா ஒரு செகண்ட் அடிச்சா பொறுத்தோம் நம்மள. இந்த அவுட்ரில் இந்த அவுட்ரு தான் நம்ம லூப் அடிக்கணும். அப்போ தான் செயின் வந்து நல்லா லூப்ரிகேஷன் கிடைக்கும், அந்த ஓரிங் வந்து ரொம்ப ஃப்ரீனஸ் கொடுக்கும். இந்த தான் லூப்பு வந்து கையாளணும். லூப்புக்கு அடிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், கையை வேற எங்கேயும் வைக்கக்கூடாது, நம்ம லூப்பில் மட்டும்தான் இருக்கணும். இந்த முறை தான் நம்ம கையால் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லூப் எப்படி அடிக்கிறதுனா மெயினானது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லூப் வந்து செயினுடைய அவுட்டர், செயினுடைய இந்த அவுட்ரு மூணு சுற்று, ஒரு செயினுடைய மூணு சுற்று வரப்போ மூணு டைம் அந்த லூப் வந்து ரெண்டு அவுட்ரு அடிக்கிறோம். செயின் ரொம்ப ரஷ்டாக இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் லூப் மட்டும், சென்ட்ரில் ஒரு டைம் ஒரு செயின் ஒரு லூப் மட்டும் அடித்தா போதும். இப்படி தான் அந்த செயின் லூப்பை மெயின்டைன் பண்ணோம். எவ்ரி 500-800 kilometers நீங்கள் செயின் லூப்பை மெயின்டைன் பண்ணிங்கன்னா செயின் கிளீனிங், லூப்ரிகேஷன், செயின் டைட் கரெக்டாக மீன்னா செயின் ஸ்ப்ரைட் வந்தால் நல்ல லைஃப் இருக்கும், உங்களுக்கு டிரைவிங்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே நண்பர்களே.